கண்டிக்க வேண்டும் என்று நீங்க பொள்ளாச்சியில் வந்து இத்தனை மக்களோட சேர்ந்து இந்த கண்டன கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணாலும் காவல்துறை ஒத்துழைப்போடு அமைதியான முறையில் எங்க தலைவர் சொன்னதுக்கு இணங்க நாங்கள் அமைதியான முறையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்கோம். இதன் மூலியமா உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு கொஞ்சம் மனசு இறங்கி இந்த டீசல் பற்றின விலையை குறைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து நிச்சயம் அதை குறைத்தால்தான் நாடு வளம் பெறும் நலம் பெறும் என்பதை மனதார அத்தனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அதாவது லாக்டவுன் வந்து எல்லாத்துக்கும் வேலை வெட்டி எல்லாமே போச்சு. எப்படி நம்ம சாப்பிடுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு நாளுக்கு நாள் டீசலும் பெட்ரோலும் கேஸ் விலை ஏறிட்டு போனா இல்லாதரிசி எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இன்னைக்கு டாஸ்மாக் தொடர்ந்து அதுல மக்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருப்பி திருப்பி இந்த மக்களை கொல்ற சோக்கிலேயே வந்தாச்சுன்னா யாரு நாட்டை காப்பாற்றுவது? சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? மக்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்குன்னு சொல்லி அடித்தட்ட மக்கள் இருந்து எல்லாருக்கும் உற்சாகத்தை ஓட்டு வாங்கிட்டு போனாங்களே, இன்னைக்கு மக்களை வாட்டி வதைக்கிறாங்களே. இது மக்கள் நீதி மையமா நம்ம தலைவர் கமல்ஹாசனுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் இந்த கண்டனத்தை கூட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கோம். நல்லது நடக்கும்ங்கிற நோக்கோட வந்திருக்க நிச்சயம் மாநில அரசு மத்திய அரசு மனசெறிஞ்சு எல்லா ஏழை மக்களை காப்பாத்துன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுக்கிறோம்.